ஆட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்காக கர்த்தரை நான் சோதரிக்கிறேன் இந்த ஆசிர்விக்கப்பட்ட அருமையான நல்ல மதியான வேளையில் நேரலை ஜபத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் மதியான நேரம் இந்த நேரலை ஜபத்திற்கு வரவேற்பதில் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்னென்னா பல நாட்களாக தொடர்ந்து நாம் இப்படி ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று பற்பல காரியங்களுக்காக விசுவாசிகளுக்காக தேசத்துக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புக்காக பொருளாதார பாதிப்புக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இப்படி ஏராளமான விஷயங்களுக்காக ஜோம் பண்ணும்படி ஆண்டவர் இந்நாட்களை நமக்கு கிருபையாய் தந்தபடியினால் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தர்மியான் நாளில் இந்த ஜெப ஜப நேரத்தை ஆண்டவர் கரங்களில் கொடுத்து சோதரித்து ஜோமணி ஆண்டவரை நாம் மயப்படுத்தலாமா பிரைசலான் எங்களை அதிகமாகி நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மதியான நேரத்திற்காக நாங்கள் உண்மை துதித்து சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் இந்த மதியான நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் சோத்திரம்ப்பா ரெண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னிங்களேப்பா நீங்கள் தான்ப்பா எங்கள் நடுவில் இருக்கிறீங்க நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் எங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுற கர்த்தரை நாங்கள் சோத்திரம் பண்ணுறோம் வாங்கப்பா சோதரம்ப்பா உங்களை வரவேற்கிறோம்ப்பா உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா உங்கள் சமூகத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா உங்கள் கிருபையை வாஞ்சிக்கிறோம்ப்பா உங்கள் இறக்கத்தை வாஞ்சிக்கிறோம்ப்பா உங்கள் தயவை வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே இந்த ஜப வேலை ஒரு ஆசிர்வாத வேலையாக இருக்கட்டும் பலருடைய கண்ணீர் தொடைக்கப்படுகிற நேரமாய் பலருடைய துக்கம் மாறுகிற நேரமாய் பலருடைய துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் பதில் கிடைக்கிற நேரமாய் பலருடைய மன்றாட்டுகள் கேட்கப்படுகிற நேரமாய் இந்த ஜப எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விடுதலையின் நேரமாய் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யணும்னு ஆண்டவர் கரங்களில் எங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் தடையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு உங்கள் நாமத்தை கிருபையாக உயர்த்தி கொள்ளணும்னு தாழ்த்தி ஜபிக்கிறோம் மன்றாடி கேட்கிறோம் கண மகிமை துதி சோதனெல்லாம் உங்கள் ஒருவருக்கே தந்து இயேசுவன் உள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் ஆமே அல்லாட் தர்மியான் நாளில் வேலையில் நாம் பாடல்கள் பாடி ஆராதனை செய்து ஆண்டவரை நோக்கி பல காரியங்களுக்காக ஜோமன போகிறோம் இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து இந்த ஒரு மணி நேர நேரலை ஜபத்தை நமக்கு நடத்துவதற்கு அருமையான பிர சைமன் பால் அவர்கள் சுசேஷகர் சைமன் பால் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து பாடல் பாடி உங்களை ஆராய் நடத்தி குறிப்புகள் சொல்லி உங்களை ஜபத்தில் வழிநடத்துவார்கள் நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜப நிலையிலே ஜெப நேரத்தில் ஆண்டவர் முகத்தை பார்த்து கொண்டிருப்போம் ஆமேன் பிரைஸ் ஜீசஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மதியான வேளையில் உங்கள் மத்தியிலே வந்து இந்த ஜெபத்தை நடத்துவதற்கும் நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஜெபங்களில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் உங்களை ஒவ்வொருத்தரும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன் ஜெபம் செய்யும் பொழுது சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் நடுங்குகிறது சாத்தான் ஓடுகிறான் துறைத்தனங்கள் வல்லமைகள் பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகள் நிர்மூலமாக்கப்படுகிறது அவ்வண்ணமான காரியங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது அது நடைபெறுகிறது தேசத்தில் பலவித ஆவிகள் போராடி பலவித ஜனங்கள் இடத்துல போராடுகிறது அவர்களை கொஞ்ச காலம்தான் இந்த தேசம் அவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்று எண்ணி சாத்தான் அதிவேகமாய் அவர்களை நரகத்து கொண்டு போக எத்தனிக்கிறான் ஆனால் நாம் சபையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் நாம் நிச்சயமாக ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் அவருடைய தூதர்கள் தேசத்தில் இறங்கி வருவார்கள் நம்முடைய சபைகளில் இறங்கி வருவார்கள் நம்முடைய வீடுகளில் இறங்கி வருவார்கள் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் இறங்கி வந்து நம்மை ஆண்டவர் விடுவிப்பார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் நமக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் அவருக்கு சாட்சியாக வாழ நமக்கு ஆண்டவர் தருணத்தை கொடுப்பார் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் இந்த காலங்களில் இனி காலம் செல்லாது அவர் அதிசீக்கிரமாய் வருகிறார் ஹலே லூயா ஒரு பாடலை பாடுவோமா உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல்தான் இந்த பாடலை பாடி நம் ஜெப குறிப்புக்குள் நம் போவோமாக எல்லாம் ரெடியாக எல்லாம் சந்தோஷமாக பாடுவோமா ஒரு மூன்று நான்கு சரணங்களை பாடி ஆண்டவர் இந்த மத் மத்தியான வேளையில உயர்த்தும் பொழுது நீங்கள் சாதாரணமாக பாடுகலாம் ஆனால் பாடல் பாடும்பொழுது போன வாரத்தில் நாம் கேட்டபடி ஆண்டவர் மகிழ்கிறார் ஆண்டவருடைய தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் அவருடைய பாடல் மூலியமாக வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களில் பதிக்கப்படுகிறது அது நிமித்தமாக ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார் சுகமாக்குகிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் சந்தோஷத்தினாலும் இழைப்பாரதலும் இடை கட்டுகிறார் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் எல்லாம் சேர்ந்து பாடல் பாடுவோமா உன்னதமானவரின் உரை உயர் மறைவில் இருக்கிறவன் உயர் மறைவில்ிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசீலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புக சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டின் கீழ் அடைக்காலம் புக சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்களம் புக்தம் சிறகுகளால் மூடுவா தேவன் என் அடைக்கலமே என் போட்டையும் மரணும் அவர் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் ஏன் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் வரிசயம் கேடகமா ஏன் நம்பிக்கையும் அவரே அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவீத்தம் சிறகுங்களால் மூடுவா இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே எல்லாம் பாடுவோம் அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவா ஆயிரம் பாதி பேர்கள் உன் பக்கம் விழு அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உன் தேவன் தாபரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது வனு தாபரமே அவர் சேட்டயின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டயின் கீழ் அடைக்காலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடு வா உன் பாதம் கல்லில் டராதபடி தங்கள் காரங்களில் ஏந்திடுவா உன் பாதம் கல்லில் லிடராதபடி தங்கள் காரங்களில் ஏந்திடுவா அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் தம் சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் தம் சிறகுகளால் மூடுவா சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சார்பத்தையும் மிதிப்பா அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பின உன்னை விடுவித்து வித்து அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதா என்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவீர்த்தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலு என்னை தப்புவித்தே முற்றும் இராட்சி பாரி ஏ நாத்துமனே சரவ என்னை தப்புவித்தே மற்றும் ஏன் ஆத்துமனே சரவர் எல்லாம் சொல்லுவோம் அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டையின் கீழ் ஆடை காலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவா அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவீத்தம் சிறகுகளால் மூடுவா அவர் சிறகுகளால் மூடுவார் பேசி ஆண்டவரை ஆராதிப்போம் அவருடைய செட்டைகள் மறைவின் கீழ் இந்த மதியான வேலையில் நம் வந்திருக்கிறோம் நம்மை சத்ரு தொட முடியாது நம்மை எந்த கொள்ளை நோயும் தொட முடியாது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது தீங்குன்னை அணுகாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விடும்

சொந்த சபையே அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபையை ஆண்டவர் காப்பாற்ற வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார் இந்த மத்தியான வேலையிலே நம்முடைய பாதுகாவலுக்காக ஆண்டவருடைய கரம் நமக்காக நீட்டப்படுவதற்காக சென்னை மாநகரத்திலே ஓ சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு வாரத்தில் பதினைந்து நாட்கள் ஒரு லட்சம் பேர் ஓ கொரோனா பாதிப்பினால பாதிக்கப்படுவார்கள் என்று ஓ பல பத்திரிகை பல இடங்களில் ஊடகங்களை வாசிக்கிறோம் ஆனால் அதனால் தம்முடைய பயந்த ஜனங்களை ஆண்டவர் பாளையம் விளங்கி பாதுகாக்க வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆ என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற இருக்கிறது அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும் ஹலே லூயா நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்நாட்கள் நாம் தொடரும் நீடித்த நாட்களாய் நான் கருத்துடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று ஹலே லூயா தாவித் ராஜாவுடைய அறிக்கையாக இருக்கிறது என்னுடைய அறிக்கையும் முன்னுடைய அறிக்கையும் அப்பண்ணமாக இருக்க வேண்டும் நீடித்த நாட்களாய் நான்

ஆண்டவரை பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா இந்த மத்தியான வேலையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்த இடத்துல மன்றாடுகிறோம் அப்பா எங்களை ஆண்டவரை பிராணன் உமக்கு ஆண்டவரை அருமையாக இருக்கட்டும் எங்களுடைய ஜீவன் உங்களுக்கு முன்பதாக அருமையா இருக்கட்டும் அப்பா அருமையா எண்ணுவீராக ஆண்டவரை இப்பொழுது ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு விசுவாச விசுவாசிகளையும் ஆண்டவரே விசுவாச குடும்பத்தினரை ஆண்டவரே பாதுகாத்து கொள்வீராக இந்த மத்தியான வேலையில பாதுகாத்து கொள்வீராக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக இந்த சத்ருவின் கிரியைகள் இந்த மத்தியான வேலையிலே அழிக்கப்படட்டும் எல்லா அந்தகார கிரியைகளையும் அழிக்கப்படட்டும் ஜபத்துக்கு விரோதமாக போராடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஹலே லூயா நாம் ஜபம் செய்யும் பொழுது இந்த ஜபங்கள் அவருடைய கிருபையின் சிங் ஆசனத்தண்டை எட்டட்டும் ஆசனத் ஆசனத்தண்டை எட்டட்டும் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரட்டும் இந்த மத்தியான வேலையில நாம் செய்கிற ஜபம் ஓ ரெண்டோ மூன்றோ பேர் எங்கே கூடியிருந்து ஜெபித்தாலும் அங்கே அவருடைய மத்தியிலே இறங்கி வருவே என்று சொன்ன தெய்வம் இந்த மத்தியான வேலையில நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் இருக்கிற இடங்கள்ல அவருடைய சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும் இந்த ஜப குறிப்புகளை நம்ம ஆரம்பித்து சொல்லும் பொழுது முடிவில் யார் யார் பலவீனமா இருக்கிறார்களோ யார் யார் சுகவீனமா இருக்கிறீர்களோ யார் யார் பலவித போராட்டங்கள் இருக்கிறீர்களோ பலவித ஹாலேலூயா சத்ருவின் பிடியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு மத்தியான வேலையில் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஒரு ரபாய் ஷபர் எல்லாம் என்னை சேர்ந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையை பேசுங்கள் அந்த பரலோகிய பாஷை பேசும் பொழுது சத்ருவுக்கு அது தெரியாது சத்து கேட்க முடியாது இது ஓ நேரடியாக நேரலையாக ஆண்டவரிடத்திலே போய் உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றியும் அடித்து போடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் தேசத்தை அன்றைக்கு ஈசாக்கு இருக்கும் பொழுது பஞ்சம் இருந்தது ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அவனுக்கு நூறு மடங்கு பலனை அளித்தார் அவனுமான தேசத்தில் இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு பலனை அளிக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்படுகிறது ஏசுவின் நாமத்துல நீட்டப்படுகிறது உங்களுடைய சிறை இருப்புகள் போகிறது ஓ இந்த மத்தியான வேலையில உங்களை ஆண்டவர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இலைப்பாறுதலினாலும் இடைகட்டுகிறார் உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவர் மேல் ஹலே லூய் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் நான் அநேக நாள் அவருடைய காரியங்களை விவரிப்பேன் நான் அவருக்கு சாட்சியாக வாழ்வேன் எனக்கு நீடித்த ஆயுசை அவர் தருவார் நன்மையும் கிருபையும் என்னுடைய எல்லாம் என்னை தொடரும் என்று விசுவாச அறிக்கை செய்தார் இந்த மதியான வேளையிலே ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் காண்பீர்கள் அண்டவரை நாங்கள் இன்னும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் உங்களுடைய வந்து அண்டவரே தேசத்திற்காக இந்த வைரஸுக்காக நாங்கள் ஜபிக்கும் பொழுதப்பா அந்தவருடைய பிரசன்னும் ஒவ்வொருத்தரும் மூடட்டும் ஆண்டவரே இம்மட்டும் உடைய ரத்தத்தை ஒவ்வொருத்தர் மேலே தெளித்ததுக்காக

எவ்வண்ணமாக ஆண்டவரே பாண்டவரே பொருளாதாரங்கள் திறக்கப்படும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று ஆண்டவரே துயரத்தில் இருக்கிற ஜனங்களை கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களை அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை கேள்வியோடு இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே பலவித ஆண்டவரே காரியங்களை மனதில் வைத்து என்ன செய்வோம் என்று திகைத்து இருக்கிற ஜனங்களை இன்றைக்கு மதியான வேளையில் ஒவ்வொரு சகோதரன சகோதரியை விடுதலையாக்குவீராக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் நம்முடைய பாதியில் வந்து ஜபிக்க போகிறோம்ப்பா பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்து படைக்கிறோம் ஏசுபின் இப்பொழுது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக கொரோனா வைரஸ்க்காக போறோம் முதலாவது நம்முடைய பொருளாதாரங்கள் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவுல நம்முடைய தேசம் காணப்படுகிறது நாற்பது ஆண்டுகளிலே இல்லாத அளவுக்கு பொருளாதார சரிவு இப்போ ஏற்பட போகிறது ஐம்பது ஓலா டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்காங்க இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வேலை போகும் என்று சொல்லுகிறார் அப்படி தான் ஒவ்வொரு துறையிலும் வேலையின்மை ஒவ்வொரு துறையிலும் பொருளாதாரங்கள் இல்லை ஒரு பெரிய பணப்பிரச்சனை வரப்போகிறது பொருளாதார பிரச்சனைகள் வரப்போகிறது இதுவரைக்கும் நம்ம காணாதது நாற்பது ஆண்டுகள் இந்த தேசம் சந்திக்காத ஒரு நெருக்கத்தை சந்திக்கப் போகிறது அப்போ நம்ம தான் இந்த தேசத்திற்காக மன்றாட வேண்டும் அன்றைக்கு தானியல் மன்றாடின பொழுது தேவனுடைய தூதன் இறங்கி வந்தான் தானியல் பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தேவனுடைய மிக தூதல் இறங்கி வந்து அந்த தேசாதிபதியின் ஆவிகளுக்கு எதிராக போராடி ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை தானியலுக்கு கொடுத்தார் அவ்வண்ணமாக நம்முடைய தேசத்திற்காக சபையானது நாம் போராடி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா எதிர்ப்புகளையும் மாற்றுவார் ஆண்டவர் நம்ம தேசத்தை ஆசீர்வதிப்பார் நம்முடைய இடங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம என்ன வேலைகளை செய்கிறோமோ அதை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அப்பண்ணமாக செய்ய வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஹலே லூயா அநேக முதலீட்டுகளை வைத்து அநேக அந்நிய நாட்டு கம்பெனிகள் வரும் இங்கே வைப்பார்கள் ஹலே லூயா வியாபாரம் செய்வார்கள் நம்முடைய தேசம் செழிக்கும் ஹலே லூயா கர்த்தர அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் ஹலே லூயா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்திற்கு எனக்கு ஒத்தாசை வரும் ஒத்தாசை நமக்கு யாரும் இல்லை மனிதனை நம்பினால் நமக்கு ஒத்தாசை போய்விடும் நம்முடைய ஒத்தாசை ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் நம்முடைய தேசத்திற்கு ஒத்தாசை ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் பொருளாதாரங்களுக்கு ஒத்தாசை ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் ஹலே லூயா சொல்லுகிறார்கள் நம்முடைய பணவீக்கம் மிகவும் அதிகமாய் விடும் ஓ இந்த ஆட்சி போகிறதுக்குள்ள நான்கு ஆண்டுகளில் ஒரு டாலர் நூறு ரூபாய்க்கு போய்விடும் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ பண வீக்கமே இல்லாமல் பணத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் அப்பொழுது விலவாசி இன்னும் உயரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படி நிறைய பேர் பசியோடு பட்டினியோடு இருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிப்போமா ஆண்டவர் என்ன பெரிய அற்புதங்களை ஓ நம்ம தேசத்தில் செய்ய வேண்டும் அந்நிய அநேக நாட்டு முதலாளிகள் வர வேண்டும் நம்ம தேசத்தில் வந்து வியாபாரங்களை செய்ய வேண்டும் ஃபேக்ட்ரிகளை தொழிற்சாலைகளை நிறவ வேண்டும் அவ்வண்ணமான காரியங்கள் எல்லாம் இந்த காலங்களில் நடக்க வேண்டும் இன்னும் அநேக கப்பல் கப்பல்கள் ஆங்காங்கே கடலில் தேங்கி நிற்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வண்ணமான இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுவோம் எல்லாம் சேர்ந்து இதற்காக ஜபிப்போமா அண்டவர் அற்புதக்கரம் நமக்காக நீட்டப்பட வேண்டும் எங்களை நேசிக்கிற தகப்பன்னு எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரங்களுக்காக வருகிறோமப்பா ஆண்டவர் நாங்கள் படிக்கும் பொழுது நாற்பது வருடங்களில் அண்டவரை காணாத அளவுக்கு அண்டவரே ஒரு பொருளாதார சரிவை ஆண்டவரே எங்கள் தேசம் நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அண்டவரே அறிகிறோம் அண்டபரே ஜனத்தொகை ஆண்டவர் அதிகமாக இருக்கிற இந்த தேசத்துல அண்டபரே அண்டபரே பொருளாதார நெருக்கடி வந்தால் அண்டபரே அநேக பிரச்சனைகள் வருவோப்பா அநேகர் ஏழைகளாக மாறுவார்கள் அநேகருக்கு உணவு ஒரு வேளை கூட கிடைக்காதப்பா அவ்வண்ணமான தட்டுப்பாடு வரப்போகிறதப்பா காரியங்கள் எல்லாம் நாங்கள் இந்த காலங்களில் நினைக்கும் முழுதப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா ஆண்டவரே எல்லா ஆண்டவர் ஊற்றுக்கும் காரணமான கர்த்தாவே எல்லா ஊற்றுக்கும் ஆண்டவரே காரணமான கர்த்தாவே அன்றைக்கு ஈசாக்கு தேசத்தில் பஞ்சம் இருந்தது அவன் ஆண்டவரே ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு நூறு மடங்கு ஆண்டவரே விளைச்சலை தந்தீர் அல்லவா அவன் எங்கள் நிமித்தமாக எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே அநேகர் வந்து தொழிற்சாலைகள் இங்கே நிறைவேட்டும் அப்பா ஆனால் பணம் ஆண்டவரே ஆண்டவரே இங்க பரிமாற்றம் செய்யப்படட்டும் அப்பா ஆண்டவரே புழக்கம் இருக்கட்டும் அப்பா இது நிமித்தமாக எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா ஆண்டவர் ஒரு காலத்தில் எவ்வண்ணமாக என்னுடைய தேசம் இருந்தது எவ்வண்ணமாக மூலமாக நாங்கள் எல்லாம் இருந்தோம் ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவரை எங்களுடைய சபைகள் எங்களுடைய ஆண்ட கிறிஸ்துவ விசுவாசி சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நல்ல வேலைகளை தந்தி நல்ல வசதிகளை தந்தி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சபைகளை தந்தி நல்ல போதகர்களை தந்தி ஆண்டவரே தேசத்தை நீர் ஆசீர்வதித்தீரப்பா இனிமேலும் அப்பா எங்கள் தேசத்தை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் உம்முடைய பாதபடியில் வந்து கெஞ்சு மன்றாடுகிறோம் அப்பா பரலோக பொக்கிசு சாலையை தரப்பீராக இடம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே வானத்தின் பலகடிகளை கடிகளை திறப்பீராக எங்கள் தேசத்தை ஆசிர்வதிப்பீராக எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக எங்கள் தேசத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகட்டும் அப்பா அன்றை கொரியா தேசத்தை சவுத் கொரியாவை எவ்வண்ணமாக ஆசிர்வதித்தீர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் முன்பதாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே அவர்கள் தொகையை அரைத்து கொண்டு ஆண்டவரே சாப்பிட்ட காரியங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவரே அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுத்தப்பா அவருடைய தேசத்தையே ஆசிர்வதித்தீர்கள் அல்லவா ஆண்டவரே முக்கியமான கம்பெனிகள் சாம்சங் ஆண்டவரே ஆண்டவரே ஹியூண்டாய் அந்த மாதிரி எல்ஜி ஆண்டவரே வண்ணமாக ஏகப்பட்ட கம்பெனிகளை ஆண்டவரே அந்த கம் ஆண்டவரே இடங்கள்ல ஆண்டவரே அவர்கள் நிறுவி ஆண்டவர் தொழில்நுட்பத்தை ஆண்டவர் உருவாக்கி ஆண்டவரே ஜப்பானை ஆண்டவரே தாண்ட அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுத்தீர் அல்லவா அவருடைய ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்தீர் அல்லவா ஒரே ஒரு காரியம்தான் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் போய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மூடத்தில் போய் ஜெபித்தார்கள் தேசத்திற்காக ஜெபித்தார்கள் அவருடைய த தலைவர்களுக்காக ஜபித்தாக அற்புதங்களை செய்தீர் ஆண்டவர் நீர் இறங்கி வந்து இன்றைக்கும் ஆண்டவரே உலகமெங்கு எங்கும் அவருடைய கம்பெனிகளை ஆண்டவர் போய் ஆண்டவர் தொழிற்சாலைகள் நிறுவி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஜனங்களுடைய ஆண்டவரே இருதயம் உமக்கு நேராக இருந்தது ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி ஜெபித்தார்கள் அவ்வண்ணமான ஆண்டவரே இந்த மத்தியான வேளையில் எங்கள் தேசத்திலும் தொழில்நுட்பம் உருவாக்கப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நீர் கண் நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே கண் நோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே எங்கள் தேசத்துடைய பெயர்கள் எல்லாம் ஆண்டவரே வேதத்தில் இருக்கிறது அப்பா அவண்டுமாக நோக்கி பார்ப்பீராக தோமாவை இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஆண்டவரை திட்டம் வைத்து தான் அப்பா அனுப்பிட்டு கண் நோக்கி பார்ப்பீராக எங்களுக்கு ஒரு ஆண்டவர் பொருளாதாரங்களை கண் நோக்கி பார்ப்பீராக பணப்பழக்கத்தை தருவீராக எங்களுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய ஜனங்களுக்காண்டவரே வேலை இழப்பு ஏற்படக்கூடாதப்பா அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே புதிய புதிய ஆண்டவரை கா வாசல்களை திறப்பீராக அற்புதங்களை செய்வீராக அடையாளங்களை செய்வீராக பெரிய காரியங்கள்

ஆண்டு மாநிலத்தின் மேல் இருள் நீங்கி வெளிச்சம் வீசட்டும் அந்தகாரங்கள் நீங்கட்டும் அப்பா பெரிய செழிப்பை கட்டளையிடுவீராக அற்புதங்களை நிகழ்த்துவீராக ஆண்டவரே ஆண்டவரே பெரிய ஆண்டவரே சுபிக்ஷமான காலங்களை இந்த காலங்களில் நாங்கள் நோக்கி செல்ல கத்தர் கிருபை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்வீராக அன்றைக்கு ஆண்டவரே ஆசா ராஜா ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே எத்தியோப்பியாலந்து அந்த ஆண்டவரே எதிர்ப்பாளர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் பத்து லட்ச லட்சம் ஜனங்கள் வந்தபொழுது ஆண்டவரே யுத்த வீரர்கள் வந்தபொழுது ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதென்று உண்மை நோக்கி பொழுது ஆண்டவரே அவர்களே ஆண்டவரே நீர் அன்றைக்கு இறங்கி வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆண்டவரே வெற்றியை தந்தீர்களா அவண்ணமாக எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவீராக எங்களுடைய மாநிலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக தாழ்த்தி படைக்கிறோம் ஏசுபின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவநல தகப்பனே கர்த்தர் அப்படி ஏ செய்ததுக்காக வரை ஸ்தோத்திரிப்போம் சோத்தராம் 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 சோத்தரா சோத்தராம் 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 சோத்தரா சோத்தராம் 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 அடுத்தது இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேகர் ஆஸ்பத்திரியில் போயிருக்கிறார்கள் அவர்களை அரசாங்கத்தினால் கவனிக்க முடியாத சூழ்நிலை இப்பொழுது ரெண்டு மூன்று நாட்களாக இந்த ஜுரம் வந்தாலும் அநேகர் சொல்லுகிறார் மறுக்கிறார்கள் நாங்கள் வரமாட்டோம் எங்களை அட்மிட் செய்யாதீர்கள் என்று இப்போ அரசாங்கம் அறிவித்து விட்டது நீங்கள் வீட்டிலேயே தனிமையாக இருந்து நாங்கள் சொல்லுவதை செய்தால் போதும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம் ரெண்டு நாட்கள் முன்பது உங்களுக்கு தெரியும் எல்லாம் த எல்லாம் திறந்து விட்டார்கள் எல்லாம் சராசரி வாழ்க்கை அப்படியே போகிற இயல் ஆகிறது ஆனால் இப்போது தான் அதிகமாக பரவுகிறது இது ஒரு லட்சம் பேருக்கு பரவும் என்று தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுகிறார்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறார்கள் ஸோ நம்ம இந்த காலங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவர் என்ன பண்ணும் அநேகரை என்ன பண்ணும் விடுதலையாக்கப்பட வேண்டும் அநேகர் சுகமாக்கப்பட வேண்டும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அநேகர் மரி எண்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மறித்து விட்டார்கள் யூகேயில் பார்த்தீங்கன்னா கியூரே இல்லை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாலே அவர்கள் ஆஸ்பத்திரியை விட்டு மருத்துவமனை விட்டு வெளியே வரமாட்டார்கள் அதுதான் சூழ்நிலை ஆனால் நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார் ஒரு காலங்களில் இங்கிலாந்து தேசத்தும் அமெரிக்க தேசங்களும் மிஷினரிகள் பனித்தன ஊழியர்களை உலகமெம்பும் அனுப்பினார்கள் அந்த மாதிரி தேசத்தின் மேல் ஆண்டவர் இரக்கமாக இல்லை நம்முடைய தேசத்தின் மிளகு இரக்கமாக இருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய அநேக பரிசுத்தவான்கள் அநேகர் இருந்து நீங்களெல்லாம் இருந்து ஜபிக்கிறதுனால ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து வருகிறார் ஹலி லோய்யா அப்போ நம்ம இன்றைக்கு மதியான வேளையில் இந்த கொரோனா வைரஸ் அநேகரை பரவக்கூடாது கோயம்பேடு மூலிமா அநேக இடத்துல மார்க்கெட் வந்ததினால பரவி இருக்கிறது அதுக்கப்புறம் டாஸ்மேக் கடைகளை திறந்ததினால நீங்கள் பார்த்து கூட்டம் கூட்டமாக ரெண்டு நாட்களில் முந்நூறு கோடி ரூபாய் வியாபாரங்களை செய்திருக்கிறார்கள் அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் கிடையாது ஒரு மீட்டர் தள்ளி நிற்கணும் அதெல்லாம் ஒன்றும் நிற்கலை அவன் பாட்டுக்கு வந்து நின்று அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோயம்பேடு போலீஸில் மட்டும் மொத்தம் தம் சென்னையில் மட்டும் பதிமூன்று கமிஷனர்கள் அநேக போலீஸ் ஃபோர்ஸ் பாதிக்கப்பட்டு குவாரண்டைனில் இருக்காங்க ஆண்டு இந்த காலங்களில் பாதுகாக்கணும் அநேகருக்கு இது பரவக்கூடாது கர்த்தருடைய கரம் நீட்டப்பட வேண்டும் எல்லாம் சேர்ந்து ஜிபிப்போமா ஹலே லோய்யா எங்களை நேசிக்கிற தகப்பனே ஆண்டவரை எங்கள் ஆண்டவரே மாநிலத்துக்காக வருகிறோம் எங்களுடைய ஜனங்களுக்காக வருகிறோம் எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம் அப்பா கண் நோக்கி பார்ப்பீராக கண் நோக்கி பார்ப்பீராக அண்டவரே கண் நோக்கி பார்ப்பீராக அண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்வீராக எங்களுக்கு இரக்கம் செய்வீராக உங்களுடைய இரக்கத்தை நாடி வருகிறோம் அண்டபிறே எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பருந்து பேசி வருகிறோம் அப்பா நாங்கள் தகுதியற்றவர்கள்தான் ஆனால் அதனால் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே எங்களுடைய மக்கள் ஆண்டவரை அழிக்கப்படக்கூடாதப்பா நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான ரட்சிப்பை இந்த காலங்களில் கட்டளையிட்டு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே கொண்டு வருவீராக யாரையும் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று உங்களுடைய வேதம் சொல்கிறதப்பா ஓ ஆண்டவரே இந்த மதியான வேளையில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே உடைய சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவீராக நம்முடைய சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவீராக உம்முடைய கரம் எங்கள் தேசத்தின் மேல் நீட்டப்படட்டுமப்பா அண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே பலவித ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு எதிராக செய்த காரியங்களை அப்பா முதலாவது ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிறது ராயபுரம் முதலாவது இருக்கிறது அப்பா ஒரு காலத்தில் ஆண்டவரே முக்கியமான சபைகளும் தேவ மனிதர்களும் ராயபுரத்தில் தான் இருந்தாங்கப்பா அங்கே தான் ஆண்டவரே பலவித காரியம் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இந்த சென்னை மாநகரத்தில் முதன்மையாக இருக்க அண்டவரே ஆண்டவரே அவர்களை மன்னியும் அப்பா அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு மன்னியும் அப்பா ஆண்டவர் மன்னியும் அப்பா ஆண்டவரே மன்னியும் அப்பா அங்க இருக்கிற ஆண்டவரை கொள்ளை நோய் ஆண்டவரை வாதையை எடுத்து போடுவீராக எடுத்து போடுவீராக இரக்கம் செய்வீராக இரக்கம் செய்வீராக ஆண்டவரே அங்க ஆண்டவரே பலவித மந்திரவாதிகளும் மாந்திரீகம் செய்யற காரியங்களை நீர் அறிவீர் ஆண்டவரை நாக்ரோமான்சி ஆண்டவரை மறித்த ஆவிகளை குறி கேட்கிற ஆவிகளை கூப்பிட்டு குறி கேட்கிற காரியங்களை நீர் அறிவீரப்பா அங்கே ஆண்டவரை மீன்காரர்கள் என்னென்ன செய்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக அவருடைய போட்டுக்கு எதிராக ஆண்டவரே மந்திரவாதம் செய்வதை நீர் ஆண்டவரே ஆண்டவரே குழந்தைகளை ஆண்டவரே பெண் குழந்தைகளை ஆண்டவரே தவறாக ஆண்டவரே கடத்தி சென்று பல காரியங்களை உமக்கு எதிராக செய்கிற காரியங்களை நீர் அறிவீரப்பா உமக்கு எதிராக ஆண்டவரே மொரட்டுத்தனமான பலவித கொலைகளையும் கொள்ளைகளும் செய்கிற ஆண்டவரே ஆவிகளை பிடித்த மொரட்டாட்டம் உள்ள மனிதர்கள் இருக்கிற ஸ்தலங்கள்

இறங்கி வருவீராக அந்த ராயபுரத்தில் எல்லாம் ரஷ்ப்பீராக அண்டவர் ஒரு உடைய பரிசுத்தவான்கள் போய் ஆண்டவரை அங்கே ஊழியம் செய்த இடம் அப்பா அவர்கள் எல்லாம் பக்கமாக திருப்பு வீராக உன் பக்கமாக திருப்பு வீராக உன் பக்கமாக திருப்பு வீராக ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த இடத்துல கட்டளையிடுவீராக அந்த ஜனங்களுக்கு மன்னிப்பீராக அவர்களை மன்னிப்பீராக அவருடைய மன்னிப்பீராக அண்டவர் அவர்களுக்கு மன்னிப்பீராக அண்டவர் முழு சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ரத்தத்தை சிந்து ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரை பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியே அண்டவரே நீர் ஆண்டவரே வரே இறங்குவீரா அண்டவரை அங்கே இருக்கிற வாதையை தயவு செய்து எடுத்து போடுவீரா நம்முடைய இரக்கத்தம் தயவின் நிமித்தம் எடுத்து போடுவீரா அற்புதங்களை செய்யுமாப்பா அந்த இடத்துல அண்டவர் ஒரு பெரிய சுகத்தை கட்டளையிடுவீராக இடுவீராக சேமத்தை கட்டளையிடுவீராக அண்டவரே அவ்வண்ணமாக அடுத்தபடியாக ஆண்டவரே நாங்கள் அண்டவரே வரை கோடம்பாக்கத்துக்காக ஜபிக்கிறோமாப்பா அண்டவரே கோடம்பாக்கத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் அண்டவரே ஆண்டவரே பலவித அண்டவரே ஆண்டவரே காரியங்கள் உமக்கு எதிராக இருக்கிற செயல்படுகிற காரியங்களை அறிவீரப்பா சினிமா துறையில் இருக்கிறவர்கள் அநேகர் அங்கேதான் இருக்கிறார்கள் அண்டவரே அநேக விபச்சாரங்களை வெளிப்படமாக அந்தவரை செய்கிற இடங்களை நீர் அறிவீர் அவர்களுக்காக இறங்குவீராக அந்த இடங்களுக்காக இறங்குவீராக அற்புதங்களை அந்த இடங்களுக்கு செய்வீராக வாதை அந்த இடத்தை விட்டு எடுத்து போடுவீராக அநேகர் இந்த காலங்களிலே வரட்டும் ஏசுவண்டை வரட்டும் ஆண்டவரே ஏ சுவண்டை வரட்டும் அண்டவரே இயேசுவே உலக ரட்சக அண்டவரே கோடம்பாக்கத்துக்கு இயேசுவே ரட்சகர் ஆண்டவர் அந்த ஏரியாக்களுக்கு அந்த மண்டலங்களில் இருக்க ஏரியாக்களுக்கு நீரே ரட்சகர் அநேக பிராமணர்களுக்கு இடம் இடம்ப்பா ஆண்டவர் அநேக தெலுங்கு ஜனங்கள் இருக்கிற இடம் பலவித ஆண்டவர் ஜனங்கள் இருக்கிற இடத்தை இயேசுவின் நாமத்தில் அநேக ரட்சிக்கப்பட்ட இந்த காலங்களிலே வரட்டும் அப்பா வரட்டும் 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 உலக ரட்சகர் இயேசுவை கண்டுகொள்ளட்டும் அப்பா அவருடைய பாவங்கள் மன்னிப்பீராக அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக பாவங்களை மன்னிப்பீராக உமக்கு எதிராக நாங்கள் பாவங்களையும் உமக்கு எதிராக ஆண்டவரே துரோகங்களையும் அக்ரமங்களையும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே பரலோகத்துக்கு எட்டின பொழுது ஆண்டவரே வாதைகள் எல்ல வர ஆண்டவர் நீர் இடம் மன்னிப்பீராக கோடம்பாக்கத்துக்கு மன்னிப்பீராக கோடம்பாக்கத்தில் நகரங்களில் இருக்க மண்டலங்களில் டி நகர் அசோக் நகர் சுற்றி முற்றி இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக வல்சரவாக்கம் விருதம் பாக்கத்தை மன்னிப்பீராக ஆண்டவர் எங்க ஆண்டவர் அநேக நடிகை நடிகைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இயேசு வண்டை கொண்டு வருவீராக இயேசு வண்டை கொண்டு வருவீராக திரள் கூட்டங்கள் இயேசுவை நோக்கி வரட்டும் அப்பா பெயருக்கும் புகழுக்கும் வாழாதபடிக்கு உண்மையாக வாழ ஆண்டவரை சத்தியத்துக்காக வாழ அநேக ரட்சிக்கப்பட்டு வந்து இயேசுவை குறித்து அநேகருக்கு சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக உங்களுடைய இரக்கம் உள்ள கரம் நீட்டப்படட்டும் நாமத்தில் அடுத்தபடியாக திருவிக்கா நகர் பெரியார் நகர் அந்த ஏரியாவுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் அந்த ஏரியாவுக்காக ஆண்டவர் இறங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கவுண்ட்டுகள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது ஓ எங்களை சீக்கிரத்தவப்பினு திருவிக்கா நகருக்காக வருகிறோம் அநேக ஏழை ஜனங்களும் நடுத்தர மக்கள் தரத்த நடுத்தர மக்கள் இருக்கிற அண்டவர் அந்த இடங்களுக்காக வருகிறோம் இயேசுவே நீர் இறங்குவீராக இயேசுவை இறங்கி வருவீராக அந்த ஆண்டவரே வாதை வந்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே மறிப்பது ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லைப்பா உம்முடைய கரத்தை நீட்டு செய்கிறாங்க திருவிக்கா நகர் அந்த மண்டலங்களில் ஏசுவின் கரம் நீட்டப்படட்டும் ஏசுவின் கரம் நீட்டப்படட்டும் அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் அப்பா ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டவர் இந்த இடங்களில் வாதை அணுகாத வடிக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் அநேகர் அங்க இருக்கிறார்கள் ஏசுவின் நாமத்தில் அவர்களை வாதை அணுகக்கூடாது பொல்லாப்பு நேரிடக்கூடாது அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக ஒரு ரபா ஷபரபோ துண்டா கரபோ ஷபரபோ

தயவு செய்து உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தம் அவண்ணமாக செய்வீராக தாழ்த்தி ஆண்டவரே இந்த சென்னை மாநகரத்துக்கு ஆண்டவரே செய்த ஆண்டவரே இரக்கத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தர் அப்படியே செய்ததுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம் சோத்தராம் 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 அடுத்தது இந்த 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 கடை டேஸ்மேக் கடை திறக்கணும்னு திருப்பி உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்கிறார்கள் அந்த டேஸ்மேக் திறந்தது வரைக்கும் பதினைந்து கொலைகள் நடந்திருக்கிறது கூட ஒரு பொண்ணு பதினாலு வயது பொன் பெ பெண் குழந்தையை அவருடைய தாய் தகுப்புனால் நாலு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் அந்த பெண் என்ன பண்ணிச்சு அந்த குழந்தை கடையில் இருந்தது அதை ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க பிடிச்சி கட்டி போட்டு கரசன் ஊற்றி கொளுத்தி விட்டார்கள் மறித்து போய்விட்ட இந்த சம்பவம் எல்லாம் படித்திருப்பீர்கள் இதெல்லாம் என்ன அவர்கள் ரெண்டு பேரும் குடித்து விட்டு இருந்தார் அதுதான் பண்ணிட்டாங்க செவிப்போமா இந்த கடைகள் கூடாது இதை ஆண்டவர் பெரிய ஒரு திட்டமிட்டு தேசத்தின் தலைவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரிடத்தில் தேடி வர வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் அவர்களுக்கு அதை அந்த பணங்கள் எல்லாம் வேறு இடத்துலருந்து பேர் கொடுக்கணும் வேறு துறைகள்லேருந்து பணத்தை பெரட்ட இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வர கர்த்தர் வழிவாசலில் திறக்கணும் எல்லாம் சேர்ந்து ஜபிப்போமா நிறைய கிரிமினலிசம் நிறைய காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் எங்களை தகப்பனே அண்டவரை இந்த அண்டவரை மனு ஹைகோர்ட்டில் ஆண்டவரே கேட்கப்பட போகிறதப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் அப்பா ஒரு காலத்தில் எனக்கு தெரிந்து இருபது ஆண்டுகளில் அநேகர் மறித்து போய்விட்டார்கள் அப்பா அநேகரும் ஆண்டவரே நரகத்துக்கு நேராக போய்விட்டார்கள் அண்டவரே குடி குடியை கெடுக்கும் போல் அண்டவரே குடித்துட்டு அவருடைய குடியை அது கெடுத்து விட்டதப்பா அண்டபிறே இந்த காலங்களில் அண்டவரை அவர்களெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கட்டும் இந்த காலங்கள் நகரங்களில் டாஸ்மாக் கடைகள் ஆண்டவரை திறக்கக்கூடாது எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஞானத்தை தருவீராக எங்கள் ஆண்டவரே மாநிலத்துடைய முதல் மந்திரிக்கு ஞானத்தை தருவீராக ஆண்டவர் துணை முதல் மந்திரிக்கு ஞானத்தை தருவீராக ஒவ்வொரு மந்திரிக்கும் ஞானத்தை தருவீராக ஆண்டவரே அநேக அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் திறக்கக்கூடாது அப்பொழுது ஆண்டவர் விடா புடியாத திறப்போம் ஆண்டவர் அதுதான் எங்களுக்கு பணங்களை கொடுக்கும் பொருளாதாரங்களை வலுப்படுத்தும் என்று ஆண்டவரை ஒரே புடியாக நின்று கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பலவித ஐடியாக்கள் ஆண்டவரே திட்டங்கள் ஏற்படட்டும் அவர்கள் வரட்டும் அப்பா அதில் வெளியே வந்து ஆண்டவரை எல்லா கடைகளையும் மூடட்டும் அப்பா எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் அநேக நாட்களாக ஜபித்து வருகிறோம் இந்த காரியத்துக்காக ஜபித்து வருகிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டரை லட்சம் கோடி எங்களுக்கு ஒரு வருஷத்தில் லாபம் வருகிறது பணங்கள் வருகிறது ஆண்டவரே மக்களுடைய ஆண்டவரே மரணத்திலேயே மக்கள் மறிக்கிறதுலேயே அவர்கள் லாபம் சம்பாதிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி இல்லை அப்பா நீங்கள் வேற துறைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அதிலிருந்து பணங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்க ஞானத்தையும் புத்தி கூறையும் இவர்களை கட்டளையிடுவீராக இந்த காலங்களில் இதெல்லாம் திறக்கக்கூடாதப்பா எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக எங்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய எங்கர் ஜெனரேஷனை காப்பாற்றுவீராக ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை வாலிபர்களை கண் நோக்கி பார்ப்பீராக ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்திற்காக வருகிறோமப்பா இந்திய தேசத்தை கண் நோக்கி பார்ப்பீராக அண்டவரை பீகார் போல ஒரு காலத்தில் பீகாரில் கொலை

கிறிஸ்தன் அதிகாரிகளுக்கு ஞானத்தை கட்டளையிடுவீராக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் இதை ஆண்டவரே ஏசுபின் நாமத்தில் எல்லா டாஸ்மேக் கடைகளும் மூட நாங்கள் பிரகடனம் செய்வோம் ஏசுபின் நாமத்தில் வி டிக்ளேர் இட் டு பி க்ளோஸ்ட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் எஸ் ஆண்டவரே எல்லாம் மூடப்படட்டும் அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள் எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அற்புதங்களை செய்யும் அப்பா பெரிய காரியங்களை செய்யுமாட்டோம் தாழ்த்திய படைக்கிறோம் ஏசு நாமத்தில் கர்த்தரப்படியே செய்ததுக்காக சோத்திரம் 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 அடுத்தது இந்த கொரோனா வந்ததுனால நிறைய பேர் சூயசைடு கேள்விப்பட்டோம் ஒருத்தர் எட்டாவது மாடியில இருந்து குதிச்சுட்டாரு அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க பயந்து போய் குதித்து விடுகிறார்கள் தற்கொலை செய்து விடுகிறார்கள் நிறைய பேருக்கு சூயிசைடல் ஸ்பிரிட் மனநோவு நோவு வந்து அங்கங்கே போய் என்ன பண்ணுவாங்க துப்புவாங்க இல்லை யாரோ போய் தொற்றுருவாங்க யாரோ கிட்ட போவாங்க அதெல்லாம் அவர்களுக்குள்ளே எனக்கு வந்துருச்சு சும்மாவே வந்தது நான் என்ன தப்பு பண்ணேன்னா இவர்களுக்கு போய் தொத்து விடுவோம் அந்த தொற்று நோயை போய் மற்றவரி இடத்துல என்ன பண்ணுவாங்க போய் கிட்ட போய் இவங்களுக்கு தெரியும் ஜுரம் இருக்குது ஒரு மாதிரி இருக்குது மூச்சு விட முடலன் ஸோ நம்ம என்ன பண்ண அதற்காக ஜெபிக்கணும் சூயசைடல் ஆட்டிடியூட்ஸ் அந்த மனப்பான்மை தற்கொலை செய்கிற மனப்பான்மை அது சத்ருவிடத்திலிருந்து வருகிறது அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போட வேண்டும் எல்லாம் சேர்ந்து ஜி வைப்போமா அண்டவரே அண்டவரே யார் யார் அண்டவரே இந்த நோயினால் வந்து கஷ்டப்படுகிறார்களோ அப்பா ஜுரங்கள் வந்து கஷ்டப்படுகிறார்களோ மூச்சு விட முடியல கஷ்டப்படுகிறார்களோ அண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தற்கொலை செய்யாதபடிக்கு எல்லா தற்கொலையின் ஆவிகளை ஆண்டவரும் உடைய உன்னதமான தேவனுடைய ஊழியர்களாக ஏசுபின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவர் இந்த மாநிலத்தை விட்டு இந்த தேசத்தை விட்டு விரட்டுகிறோம் விரட்டகுரோமேசுபின் நாமத்தில் விருட்டுகரோமேசுபின் நாமத்தில் எங்கள் தேசத்தின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை எங்கள்

உங்களை நடப்பிப்பீராக சூசைடில் அண்டவர் ஆட்டிடியூட்ஸ் மென்டல் ஆட்டிடியூட்ஸ் அண்டவர் அவருடைய மனப்பான்மைகள் மாற்றப்பட்ட மனப்பான்மை எனக்கு வந்து விட்டது மற்றவர்களுக்கும் வர வேண்டும் என்று தொற்று நோயை பரப்பக்கூடிய அண்டவரே மனப்பான்மைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக அவர்கள் தனிமையில் போய் குவாரண்டைன் செய்து அந்த இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக அவ்வண்ணமான ஜனங்களை என்ற பெறையே ரட்சிப்பீராக மக்களை ரட்சிப்பீராக 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 அப்படியாக அந்த பாவங்களையும் அகரமங்களையும் மன்னிப்பீராக அந்த பெரிய பெரிய சேமத்தை கட்டளையிடுவீராக அவர்களை மீட்டெடுப்பீராக ஏசுவின் நாமத்தில் ஆண்டவர் அப்படியே செய்ததுக்காகவரை அவரை சோதராம் சோத்தராம் 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 சோத்தரா சோத்தராம் 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 சோத்திர சோத்தரா சோத்தராம் சோத்திர அடுத்தது நம்முடைய தேசத்தை நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு ஞானத்தை கட்டளையிட ஜனங்களை வரக்கூடாது வரக்கூடாது என்று நாற்பத்தைந்து ஐம்பது நாள் வராமல் திடீரென்று எல்லாம் வர வேண்டும் என்று தான் பரவுது தான் லாக்டவுன் கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் பாட் லாக்டவுன் இப்போ ஓபன் பண்ணி விட்டாங்க இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக பரவும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அதற்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் அவர்களுக்கு ஞானத்தை கட்டளையிட வேண்டும் நம்முடைய பிரதம மந்திரி உயர் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணும் நிறைய நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கூப்பிட்டு ஆலோசித்து பல காரியங்களை எடுக்க வேண்டும் அது இல்லாமல் அப்படியே எடுத்து அவர்களே ஒவ்வொரு காரியம் டிசிஷன் தீர்மானங்களை எடுத்து செய்வது அவசர அவசரமாய் செய்கிறது போல் இருக்கிறது அது பாதிப்பை தான் ஏற்படுத்துகிறது எல்லா இடத்துலையும் ஃபேக்ட்ரி ஆஃபீஸை மூடணுன்ட்டாங்க ரோட்டில் போனால் ரெண்டு பேர் போனால் பிடிச்சாங்க ஆனால் முக்கியமாக கோயம்பேடு விட்டுட்டாங்க அந்த மாதிரி முக்கியமான இடங்களை விட்டு விட்டார்கள் கர்த்தர் அந்த ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டும் இனிமேல் இரண்டாவது லாக்டவுன் நான்காவது லாக்டவுன் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் கர்த்தர் என்ன பண்ண அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தை கொடுக்க வேண்டும் இப்ப திருமண கொண்டு போய் மார்க்கெட்டை வச்சிருக்காங்க அங்கேயும் லட்சக்கணக்க பேர் போயிட்டு தான் இருக்கான் அதையும் ஹாட் பிரெட் மாறக்கூடாது மாறக்கூடாது கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் நம்ம எல்லாம் ஜபிப்போமா அந்த திருமண இசை மேலே அந்த மார்க்கெட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளிப்போமா நீங்கள் நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் விசுவாசத்தோடு ஜபித்து இயேசுவின் ரத்தத்தை தெளிப்பீர்கள் என்றால் உண்மையாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும் அங்கிருந்து வியாதி எங்கேயும் பரவாது காண்டவர் சொல்லி இருக்கிறார் எதை பூலோகத்தில் கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும் எதை பூலோகத்தில் கட்ட விழுக்கிறாயோ பரலோகத்தில் கட்டு விழுக்கப்படும் என்று மற்ற பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிப்போமா திருமழிசைக்காக ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நம்முடைய பிரதம மந்திரிக்காக நம்முடைய ஜனாதிபதிகளுக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்காக

விசேஷமான ஆவியை ஆண்டவர் இவர்களுக்கு தர வேண்டும் எல்லாம் சேர்ந்து ஜிபிப்போமா எங்களை நேசிக்கிற தகப்பனே ஆண்டு பிறகு எங்கள் தேசத்திற்காக வருகிறோம் திருமசைக்காக வருகிறோம் அன்று பிறகு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகிறார்கள் வியாபாரிகள் போகிறார்கள் ஆண்டு பிறகு அநேக காய்கறிகள் வாங்க வேண்டும் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அங்கே போய் வாங்கி கொண்டு வந்து ஆண்டவரே செய்கிறார்கள் ஆண்டவரே இந்த வியாதி ஆண்டவரே அங்கே போய் இந்த தொற்று நோய் அங்கே போய் எங்கேயும் பரவக்கூடாதப்பா ஏசுபின் லாபத்தில் இன்னும் மதியான வேலையில் அண்டபுற ரத்தத்தை

இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் கல்வாரில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஒவ்வொரு அந்த கிரவுண்டில் தெளிக்கிறோம் ஒவ்வொரு ஷெட்லேயும் தெளிக்கிறோம் ஒவ்வொரு வியாபாரி மேலே தெளிக்கிறோம் வாங்க போகிற ஒவ்வொருத்தர் மேலேயும் தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆட்டுக்குட்டானுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் அந்தவரை தெளிக்கப்படட்டும் அப்பா எங்களுக்கு வேண்டி இதை செய்வீராக அந்தவரை நாங்கள் தேவ ஜனங்கள் எங்களுக்காக செய்வீராக எதை பூலோகத்தில் கட்டில் பரலோகத்தில் கட்டப்படும் எதை பூலோகத்தில் கட்டப்படும்

நாமத்தில் அங்கிருந்து பரவ கூடப்பா அதுவும் பிரீடிங் பிளேஸ் ஆக மாறக்கூடாதப்பா பாதுகாத்துக் கொள்வீரா அநேகரை பாதுகாத்து கொள்வீரா தாழ்த்தி படைக்கிறோம் இயேசு நாமத்தில் ஏரிக்கிறோம் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் தேவ ஜனங்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் யார் யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் நிச்சயமாக போய் சுவிசேஷத்தை மற்றவரிடத்துல சொல்ல வேண்டும் ஏ சுகமளிக்கிறார் ஏ சுட்சிக்கிறார் ஏ சு அற்புதம் செய்கிறார் ஏ சு சமாதானத்தை தருகிறார் ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார் ஏசு உனக்கு நித்திய ஜீவனை தரப் அவர் அவர்தான் உலக ரட்சகர் என்று நம்முடைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய விசுவாசிகள் தைரியமாக யார் பார்த்தாலும் சொல்ல வேண்டும் ஹலே லூயா அன்றைக்கு பவுல் ஹலே லூயா போய் சொன்ன பொழுது ஹலே லூயா அங்கு தூதன் இறங்கி அவன் சொன்னான் பவுல் திடப்படு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அங்கே போய் ஆலோசனை சங்கத்தில் எருசலேமில் போய் என்னை குறித்து சொல் என்று அன்றைக்கு ஒரு தூதன் சொன்னான் அவர் பயப்படவே இல்லை அவண்ணமாக நிறைய கிறிஸ்தவர்கள் என்னையும் சேர்த்து சொல்ல வெக்கப்படுறோம் சொல்ல வெக்கப்படக்கூடாது இயேசு அதி சீக்கிரத்துல வருவார் இயேசு பொழுது அவர் கணக்கு கேட்டால் நம்ம என்ன கணக்கு கொடுப்போம் உனக்கு நான் மேன்மையான ரெஷிப்பை கொடுத்தேனே உன்னை நான் மீட்டெடுத்தேனே நீ சொன்னாயா என்று சொன்ன நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம் கொஞ்சம் காலம் தான் இருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் இந்த லாக் டவுன் முடிந்து வெளியே வருமோ யாரை பார்த்தாலும் தயவு செய்து இயேசுவை பற்றி சொல்லுங்க அந்த ஆட்டோக்காரன்ல இருந்து வேலை சின்ன வேலை பெரிய வேலை எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு பைபிள்

கிருபிகளை தருவீராக அண்டவர் இவரெல்லாம் ஜபிக்கும் பொழுது அற்புத சுகம் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா அநேகரை திரள் கூட்டங்கள் சபைகளை தேடி வரட்டும் அற்புதங்கள் சபைகளை நடக்கட்டும் உங்களுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறதப்பா அதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏ நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனெழுத்தப்பனே ஆமேன் கடைசியாக எல்லா உலக நாடுக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த வைரஸில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது அநேகரை கொல்ல முடியிறக்கூடிய ஒரு ஆற்றல் இதில் இருக்குன்னு அப்போ எல்லா தீவிரவாத அமைப்புகளும் உலக நாடுகளும் எல்லாம் எத்தனிப்பார்கள் என்ன பண்ணுவாங்க இந்த வைர இந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் என்ன பண்ண ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடித்து டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக இது ஒரு வார் இதை செய்ய வேண்டுமென்று டெவலப் பண்ண வேண்டுமென்று அநேக தேசங்கள் இதுக்கு எத்தனைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதற்காக ஜபிக்க வேண்டும் இந்த டெக்னாலஜி வேற தேசங்களுக்கு போகக்கூடாது தீவிரவாத அமைப்புகளுக்கு போகக்கூடாது அப்படி கரங்களில் போனால் பெரிய பாதிப்பு ஏற்படும் அவன் திடீர்னு ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டான்னா பிரச்சனை பார்த்தீங்களா ஆந்திராவில் என்ன ஆச்சு சவுத் கொரியன் பிளான்ட்லேருந்து எதோ லீக் ஆச்சு கேஸ் லீக் ஆகி அப்படி அப்படியே மறித்து விட்டார்கள் நல்ல வேலை ராத்திரி நடந்தது ஆண்டவருடைய இறக்கம் அந்த தேசத்தின் மேலே மூன்றரை மணிக்கு நடந்தது கால் பகலில் நடந்திருந்தால் அநேகம் மறித்திருப்பார்கள் அது ஆண்டவருடைய இறக்கம் நம்ம தேசத்தின் மேல் வைத்த இறக்கம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இதற்காக ஜபிப்போமா இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்த வைரஸ் போய் சேரக்கூடாது தேசங்கள் எல்லாம் தலைவர்கள்லாம் இந்த மாதிரி வைரஸை கிரியேட் பண்ணோன் பண்ணக்கூடாது கர்த்தர் என்ன பண்ணும் தேசத்தில் ஞானம் கட்டளையிட வேண்டும் இதெல்லாம் செய்து அவர்களவர்களே அவர்களே அழித்து அழித்து கொள்ளுகிறார்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் போமா எங்களுடைய தேசங்களுக்காக கண் நோக்கி பார்ப்பிறார்கள் உலக நாடுகளை கண் நோக்கி பார்ப்பிறாங்க இந்த ஆண்டவர் அண்டபிறை இந்த உலக நாடுகளில் அநேக நாடுகள் இவ்வண்ணமாக வைரஸை கிரியேட் பண்ணோம் ஒரு பயோவார் வந்தால் அண்டவரே அண்டபிறை இந்த அந்த மாதிரி ஆண்டவரே வைரஸை கிரியேட் பண்ணி மற்றவர்களை அழிக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்கிறது என்று அநேகம் யோசித்து கொண்டிருப்பார்கள் அவ்வண்ணமான யோசனைகள் எல்லாவற்றையும் உலகத் தலைவர்கள் பலவித ஆண்டவரை தீவிரவாத ஐக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாற்றையும் விட்டு மனதை விட்டு எடுத்து போடுவீராங்க டெக்னாலஜி யாருக்கும் போய் சேராதபடி காண்டவரை தடுத்து நிறுத்து வீரார் அண்டவர் இதை அழிவுக்கு போகிற காரியங்களப்பா இது எல்லாவற்றையும் விட்டு எங்களுடைய தேசங்களை காப்பாற்றுவீராக ஜனங்களை காப்பாற்றுவீராக உம்முடைய இறக்கத்தின் கரம் அண்டவரை நீட்டப்படட்டும் அப்பா அண்டவர் இதை தடுத்து நிறுத்துவீராக தடுத்து நிறுத்துவீராக தடுத்து நிறுத்துவீராக தாழ்த்து படைக்கிறோம் ஏசு நாமத்தில் மத்த கர்த்தரபடியே செய்ததுக்காக பிரேஸ் தோத்துரிபாம் சோத்துறேம் சோத்துறேம் சோத்துறேன் சோத்துற கடைசியாக யார் யார் Police uh, staff, doctors. நர்ஸஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விசேஷமான கருவிலை கொடுக்கணும் இந்த தொற்று நோய் அவர்களை பிடிக்கக்கூடாது மிகவும் கடினமான காரியத்தை தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ ஆண்டவருடைய அறிவினால் ஒரு நாள் அவர்கள் நிரப்பப்பட்டு இந்த ரட்சிப்புக்குள் வர வேண்டும் இல்லை என்றாலும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் ஹலில் எல்லாம் சேர்ந்து ஜிபிப்போமா எங்களை நேசிக்கிற தகப்பனே ஆண்டவரே இந்த மத்தியான வேலையில்

பார்ப்பீராக அவர்களை எந்த தொற்று நோயும் தொடக்கடாத ஆண்டவரே உடைய ரத்தத்தை ஒவ்வொருத்தர் மேலையும் தெளிக்கிறோம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக உடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படட்டும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாதுகாத்து பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்து வீராக அப்பா பாதுகாத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மருத்துவருக்கும் விசேஷமான ஞானத்தை தருவீராக ஞானத்தை தருவீராக ஞானத்தை தருவீராக ஆண்டவர் அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டு ஆசீர்வதிப்பீராக அநேகர வண்ணமாக இருக்கிறவர்களை ரட்சித்து ஆண்டவர் இந்த காலங்களில் ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய கொண்டு வருவீராக ஏ உம்மிடத்தில் கொண்டு வருவீராக பெரிய காரியங்களை செய்யும் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதி தாழ்த்தி படைக்கிறோம் ஏ சுபின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனில் தகப்பனே ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே சுகம் தரும் தெய்வமே சுகம் தரும் தெய்வமே சுகம் பேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே

திருவிகா நகர கர்த்தர் சு சோமாக்கிரபடினாலே சோத்ர மண்ணுங்க அண்ணா நகர கர்த்தர் சோமாக்கிரபடினால சுசோத்ர மண்ணுத்ரு லேலுயாத்தூர் ஸ்தோத்ராம் சந்தையால் பாதிக்கப்பட்டவளை ஆண்டவர் சோமாக்கிரபடியா கத்தரை கர்த்தரை சு சோத்தரி ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் சூத்ர ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் சுத் ஸ்தோத்ராம் இந்த வைரசை உருவாக்குகிற இந்த முறைமைகளை தீவிரவாதிகள் ஒருபோதும் கண்டு அடையாதபடிக்கு கர்த்தர் அவள் கண்களுக்கெல்லாம் மறைக்கும்படி கர்த்தரை சோதரம் சோத்ரா ஸ்தோத்ரா ஜபங்களை கேட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் சோத்ரா ஸ்தோத்ரா நிறைய பேர் ரச்சிக்கப்பட அலையலூயா குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற சமாதானம் பெற சபையிலே வந்து கர்த்தர் இந்த லாக்டவுன் பீரியட்ல என் குடிப்பழக்கத்தை எல்லாம் மாத்திட்டாரு என் வாழ்க்கையே மாறிடுச்சின்னு சாட்சி சொல்ல ஆண்டவர் அதி அதிசயம் செய்ய போறபடியா ஆண்டவரை ஸ்தோத்ரம் அண்ணுவார் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அலைலூயா இருபது லட்சம் கோடியில ஏதோ திட்டங்கள்லாம் மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்றாங்க ஆனா அது உண்மையான பயனாளிகளுக்கு போய் கிடைக்கத்தக்கதாக அது பிரயோஜனமாய் கிடைக்கத்தக்கதாக ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கத்தர் வழி செய்யப்போ வழி செய்யணும் அதற்காக கத்தரை சோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அன்புள்ள தகப்பனே இந்த வேலைக்காய் நன்றி அன்பான சகோதரர் போல எல்லா காரியங்களையும் கரங்கள்ல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே சோத்ரம்ல வைக்கிறோம் கதாவே ஒவ்வொருவரும் இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்று சொல்லுகிறதுல நாங்கள் முனைப்பா இருக்கத்தக்கதாக தீவிரமா இருக்கத்தக்கதாக வாஞ்சியா இருக்கத்தக்கதாக போய் சொல்லத்தக்கதாக வேதத்தை கொடுக்கத்தக்கதாக ஜெபிக்கத்தக்கதாக மக்களை ஆசிர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜாம் பண்ணுகிறோம் கரங்களிலே கொடுக்கிறோம் நாமத்தை மயப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் வல்லமை உள்ள நாமம் மயமைப்படும்படியாய் கேட்கிறோம் கர்த்தருக்க எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் எல்லா சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் எல்லா அந்தகார வல்லமைகள் பிசாசின் சக்திகள் எதிர் வல்லமைகள் ஊழியத்திற்கு விரோதமாய் ராஜ்ஜியத்திற்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் எழுமி நிற்கக்கூடிய நாங்கள் ஒருமித்து கட்டி போடுகிறோம் வல்ல நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கூடவே இருப்பீராக ஜெயத்தை கட்டளையிடுவீராக ஆசிரிப்பீராக இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜபித்த மது அடியானை பலப்படுத்தும் குடும்பத்தை ஆசிர்வதியும் இரத்த கோட்டையில் மறைத்து கொள்ளும்

காப்பீராக தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக குறைகளை நிறைவாக்குவீராக ஒருவர் கூட பசியோடு பட்னியோடு காகங்களை கொண்டு போஷிப்பீராக யாரை கொண்டாவது போஷித்து ஆசீர்வதித்து நடத்துவீராக எல்லா மகிமை எல்லா கணம் துதியை உமக்கு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி பரிசுத்த நாமத்தை சோத்திரி நாத்மாவே கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவன் வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லாரும் உற்சாகமாக பங்கெடுங்க காலையில் அஞ்சரை மணி ஆராதனை எட்டு மணி ஆராதனை பதினோரு மணிக்கு ஆங்கில ஆராதனை சாயங்காலம் ஆறரை மணிக்கு பாஸ்டர் பென்னி ஜாஷ்வா அவர்களுடைய ஆராதனை செய்தி இதையெல்லாம் கேட்டு நீங்கள் பயனடைய குலையேசுவ நாமத்தில் மிக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஊழியத்தை நேசியுங்கள் ஊழியத்தை தாங்குங்கள் அங்கே ஊழியத்திற்காக காணிக்கைகளை தசோபாங்களை உற்சாகமாய் கொடுங்கள் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே தருகிறோம் ஆமேன் ஆமேன்